ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக இந்தியா மோத உள்ளது. உலக கோப்பை ஃபைனல் போட்டியில் இந்தியா அணியில் மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல் வருகின்றன. 2023 உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்திய அணி ஒரு போட்டி கூட தோல்வி அடையாமல் ஆடியுள்ளது. வரிசையாக இந்திய அணி 10 போட்டிகளில் வென்றுள்ளது. முதலில் ஆஸ்திரேலியாவிற்கு எதிரான போட்டியில் கொஞ்சம் திணறி ஆடி வென்றது. ஆனால் அதற்கடுத்த ஆட்டங்களில் இந்திய தொடர்ச்சியாக எதிரணிக்கு எந்த வித வாய்ப்பு கொடுக்காமல் கொஞ்சம் கூட பிசரே இல்லாமல் ஆடியுள்ளது. போரிங் மேட்ச் என்று சொல்லும் அளவிற்கு எல்லாமே ஒன் சைட் வெற்றியாகவே அமைந்துள்ளது. ஆட்டத்தின் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இந்தியாவின் 9 போட்டிகளிலும் ஆதிக்கம் செலுத்தியது. செமிஃபைனல் ஆட்டம் மட்டும் கொஞ்சம் விறுவிறுப்பாக விறுவிறுப்புக்கு பஞ்சமே இல்லாமல் சென்றது. மற்றபடி எல்லா மேட்ச்களிலும் இந்தியா ஆதிக்கமே செலுத்தியது. முதலில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக மேட்சில் இந்தியா வென்றது. அடுத்து ஆப்கானிஸ்தான், அதைத் தொடர்ந்து பாகிஸ்தான், கடைசியாக பங்களாதேஷ் என்று அடுத்து 4 போட்டிகளிலும் இந்தியா வென்றது. அதன் பிறகு நியூசிலாந்து, இங்கிலாந்து அணிக்கு எதிராக நடந்த போட்டிகளிலும் இந்தியா வென்றது. இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான உலக கோப்பை போட்டியில் தொடக்கத்தில் இருந்து விறுவிறுப்பாக நடந்தது. கடைசியாக இலங்கை, அதன் பின் தென்னாப்பிரிக்கா அணிகளுக்கு எதிராகவும் இந்தியா வென்றது. இதன் மூலமாக 8 போட்டிகளின் வரிசையாக இந்தியா அணியை வென்று கொண்டிருந்தது. அதன் பிறகு நெதர்லாந்து அணிக்கு எதிராகவும் வென்றது. கடைசியாக நியூசிலாந்து அணியை செமிஃபைனலில் வீழ்த்தி இந்திய அணி ஃபைனலுக்குள் வந்தது. இது போக நேற்று ஆஸ்திரேலியாவுக்கும் தென்னாப்பிரிக்காவிற்கும் இடையில் செமிஃபைனல் நடந்தது. இதில் தென்னாப்பிரிக்கா அடித்த 213 ரன்களை ஆஸ்திரேலியா எளிதாக அடித்து ஃபைனலுக்குள் வந்துள்ளது. இந்த நிலையில்தான் ஆஸ்திரேலியாவிற்கு எதிராக இந்தியா மோத உள்ள உலகக்கோப்பை ஃபைனல் போட்டியில் இந்திய அணியில் மாற்றம் செய்யப்படலாம் என்று தகவல்கள் வருகின்றன. அதன்படி பலர் இணையதளத்தில் அணியில் அஸ்வினை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். ஆஸ்திரேலியாவுக்கு அணிக்கு எதிராக உள்ள ஸ்மித், மெக்ஸ்வெல் ஆகியோரை அஸ்வின் ஓவரில் எளிதாக அவுட் ஆக முடியும் என்று, அதே போல் ஆஸ்திரேலியாவிற்கு பல முறையாக அஸ்வின் கடுமையாக ப்ரெஷர் கொடுத்துள்ளதாகவும், எனவே அவரை அணியில் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். அதோடு அணியில் சிராஜை நீக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றார்கள். ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ் அணிக்கு எதிராக மட்டுமே சிறப்பாக செய்துள்ளார். மற்ற போட்டிகளில் அவர் சரியாக பவுலிங் செய்யவில்லை. கடந்த மேட்சில் அவரை பவுலிங் மோசமாகவும் கடும் மோசமாகவும் இருந்தது. விக்கெட் எடுக்கவில்லை என்பதை தாண்டி அவர் அதிக அளவில் ரன்களை கொடுத்துள்ளார். ரன்களை வாரி வழங்கினார். அணி இக்கட்டு நேரத்தில் இருக்கும் போது கூட சிராஜின் பிரஷர் போடவில்லை. இதனால் சிராஜை நீக்கிவிட்டு அஸ்வினை அணிக்குள் எடுக்க வேண்டும் என்று கோரிக்கைகள் வைக்கப்பட்டு வருகிறது. சிராஜ் வேண்டுமா, அஸ்வின் வேண்டுமா என்று உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள்.